மாசி மகம். மக நட்சத்திரம் எல்லா மாசத்துலேயும் மகம் வரும். ஆனால் இந்த மாசி மாசத்தில் வர மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதில் அன்னைக்கு நம்ம ஏதாவது விரதம் இருந்து எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு பலன்கள் ஜாஸ்தி. மாசி மகம்னா என்ன? மாசி மகங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரமும் சேர்ந்து வர்றத நம்ம இந்துக்கள் கொண்டாடுற நாள் தான் மாசி மகம். இது கும்பகோணத்தில் ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடுவா. அந்த மக நட்சத்திரம் மாசி மாசத்தில் வர மக நட்சத்திரத்தை அன்னைக்கு மகாமக குளத்தில் போய் நம்ம நீராடினா நம்ம பண்ணின பாவமெல்லாம் போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம். மாசி மகம் ரொம்ப விசேஷம். இந்த கும்பகோணத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறத மகாமகம்னு சொல்லுவா. இது வேற மாநிலத்திலேருந்தெல்லாமும் வேற ஊர்லேருந்தெல்லாமும் வந்து கும்பகோணம் மகாமக குளத்தில் அன்னைக்கு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். மாசி மகத்தன்னைக்கு 7-14 லோகத்திலேருந்தும் வந்து இப்போ குளத்தில் குளிக்கிறதா நீராட வருவதா ஐதீகம். அன்னைக்கு கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, சரயூ, பொருணை எல்லா ரிவரும் நதிகளும் கன்னிகைகளாக இங்கே வந்து இந்த குளத்தில் நீராடி தன்னோட பாவத்தை போக்கிக் கொள்கிறார்கள் என்பது ஐதீகம். கும்பகோணம் மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடப்படுறது. அன்னைக்கு கும்பகோணம் மகாமகத்தை அன்னைக்கு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு இந்த குளத்தில் வந்து மகாமக குளத்தில் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு மகாமக குளத்திலேயே கிணறெல்லாம் இருக்கும். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியும் எடுத்து நம்ம ஊத்திண்டு சங்கல்பம் பண்ணிட்டு குளிக்கணும். குளிக்கும் போது குளிச்சுட்டோ அடுத்தது பொற்றாமலை குளம்னு கும்பகோணத்துல இருக்கு கோபேஸ்வரன் கோவில் கிட்டக்க அந்த பொற்றாமலை குளத்துல போய் குளிக்கணும். அடுத்தது அதுலயும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காவேரி ஆத்துல போய் குளிக்கணும். குளிச்சுட்டு ஆத்துல போய் தம்பதி பூஜையோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தானமோ எல்லாம் பண்ணினோம்னா ரொம்ப விசேஷம். மாசி மக தானம் அவ்வளோ விசேஷம். அன்னைக்கு சமாராதனை பண்ணி பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டால் ரொம்ப விசேஷம். சுமங்கல்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் வர்றத மகா நட்சத்திரம் சிம்மராசிக்கானது. அன்னைக்கு சந்திரம் மக நட்சத்திர சிம்ம ராசியில வரர், அதையே மாசி மகங்கிறோம். இது அன்னைக்கு பிராயசம் சமாராதன சமையலோட பிராம்ணாளுக்கு சாப்பாடு போட்டா அவ்வளவு விசேஷம்னு நினைச்சது நடக்கும். இதே கும்பகோணத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மகத்தை மகாமகம்னு கொண்டாடுவோம். அன்னைக்கு கங்கா பூஜை, தம்பதி பூஜை எல்லாம் பண்ணி ஆத்துல வரவாளுக்கு சாப்பாடு போட்டா அவ்வளவு விசேஷம். குழந்தை பிறக்காதவாளுக்கு குழந்தை பிறக்கும் மகத்தழப்ப, கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகும்னு மாசி மகாமகத்தப்ப சொல்றது ஐதீகம். இதையே நார்த்தில் கும்பமேளான்னு செலிப்ரேட் பண்ணுவா. அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றத மகா கும்பமேளாம்பா. இது நம்ம சவுத்துல இன்னும் பிரசித்தமா செலிப்ரேட் பண்ணுவோம் மாசி மகத்தை. அன்னைக்கு கும்பகோணத்துல எல்லா கோவில்லையும் கோலாகலமா நடக்கும். சக்கரமாணி கோவில், ராஜகோபால சுவாமி கோவில், வராக பெருமாள் கோவில் எல்லாம் அன்னைக்கு மகாமக குளத்துல தீர்த்தவாரி நடக்கும்.